இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெய் அட்வான்ஸ் பேப்பர் ஒன்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, ஜெய் அட்வான்ஸ் பேப்பர் வந்து நேற்று எழுதினாங்க. அதுக்கு நம்ம வந்து மார்னிங் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தோம். அது என்ன அப்படின்னா, மேக்ஸ் பேப்பர் ஒன்னுக்குண்டான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து இப்ப வந்து ஜெய் அட்வான்ஸ் பேப்பர் ஒன்னோட பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டு இருக்குது. எனக்கு பர்டிகுலராக என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டியில் சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் உங்களோட ஸ்கோர் கார்டை இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதுக்குண்டான க்ரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு மேக்ஸ் பேப்பர் காலையில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஃபிசிக்ஸ் பேப்பரும் கெமிஸ்ட்ரி பேப்பரும் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம செக் பண்ணிகிட்டே வரலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் ஏ. அதுக்கடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீ. அதுக்குண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் ஃபோர். அதுக்குண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. அதுக்கு அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ். அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து செக்ஷன் டூ. செக்ஷன் டூவில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் என்ன கொஸ்டின்ஸ், அதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்குண்டான ஆன்சர் வந்து ஏபிசி. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து கொஸ்டின். சிக்ஸ்த்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஏசிடி. அதுக்கு வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து செவன்த் கொஸ்டின்ஸ். செவன்த் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததுக்கு உண்டான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து செக்ஷன் த்ரீ. செக்ஷன் த்ரீயில் வந்து உங்களுக்கு எயித் கொஸ்டின்ஸ். அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து 25,000. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நைன்த் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து 12. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்த் கொஸ்டின். டென்த் கொஸ்டினுக்கு உனக்கு வந்து ஆன்சர் வந்து 8. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து லெவன்த் கொஸ்டின். லெவன்த் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து 200. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கீழே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 12th கொஸ்டின். அதுக்குண்டான ஆன்சர் வந்து 3. அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு 13th கொஸ்டின். 13th கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து 18. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து செக்ஷன் 4. செக்ஷன் 4ல வந்து உங்களுக்கு வந்து 14th கொஸ்டின்ஸ். 14th கொஸ்டின்ஸ் இது. ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ சொல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15க்கு உண்டான ஆன்சர் வந்து கீழே இருக்குது. இதுவுமே மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 16th கொஸ்டின். 16th கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஆன்சர். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். கீழே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் 17. 17th கொஸ்டினுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்க்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏ. சரிங்களா, இது வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது.
அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், அதுக்கு ஆன்சருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் டி. அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏ. அதுக்கு அடுத்தது வந்து தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து பி. அதுக்கடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து சி. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செக்ஷன் டூ, அதில் வந்து ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஏபிசி. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கீழே இருக்கு. அதுக்கடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபிடி. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து செவன்த் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஏடி. அதுக்கடுத்து செக்ஷன் த்ரீயில் வந்து உங்களுக்கு எயித்து கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8120. அதுக்கு அடுத்தது வந்து நைன்த் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து ஆன்சர் த்ரீ. அதுக்கடுத்து 10th கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து ஆன்சர் 18. அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் இங்கே இருக்கு. அதுக்கடுத்து 11th கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து 1. அதுக்கடுத்து வந்து 12th கொஸ்டின், அதுக்குண்டான ஆன்சர் 909. அதுக்கடுத்தது வந்து 13th கொஸ்டின்ஸ், அதுக்குண்டான ஆன்சர் வந்து 1. அதுக்கடுத்து செக்ஷன் 4 14th கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான சொல்யூஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 15 மேட்ச் த ஃபாலோயிங்க்கு உங்களுக்கு ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு 16th கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 17th கொஸ்டின் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சி. ஸோ அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பேப்பர் ஒன்ல ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அதுக்கு உண்டான ஆன்சர்க்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பேப்பர் டூவில் உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன கொஸ்டின்ஸ் இருந்தது, அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர்க்கு அப்படிங்கிறத நாம செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.